السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله. அன்புக்கினி அவர்களே, ஒரு முக்கியமான நினைவூட்டலை எனக்கும் உங்களுக்கும் செய்து கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். முடிந்தால் முழுமையாக கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா மதா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நிரந்தரமான வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான். உண்மையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகால சூழல் என்பது, இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை நம் கண் முன் காட்டி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் மரண செய்திகள், அதிகமான மரண செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். அதுவும் நமக்கு தெரிந்த மக்கள், அதுவும் ரொம்ப சின்ன வயசில் மரணிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். உண்மையிலேயே நம்மில் பலர் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா, இந்த உலகத்தில் நாம் தொடர்ந்து நிம்மதியாக எந்த நோய் நொடியும் இல்லாமல், கவலையும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் நீண்ட நெடிய காலம் வாழுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ்வது போல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு அஸ்ஸ வஜல் இந்த உலகத்தை அப்படி வைக்கவில்லை. நம்மளுடைய எதிர்பார்ப்பு சரியாக இருக்கலாம். நாம் இங்கே இருக்க வேண்டும் என்ற ஆசை, நம்மளுடைய குடும்பத்தோடு நாம் வாழ வேண்டும், பல ஆண்டு காலம் நாம் இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை நிரந்தரமற்றது என்று சொல்கின்றான். இந்த உலகத்துக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது உண்மையில் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மறுமைக்காக வாழ்வது தான் பிரயோஜனமானது. நிரந்தரமான சொர்க்கத்தில் வாழ வேண்டும், சொர்க்கத்தில் நம்ம குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் புத்திசாலித்தனம். உண்மையிலேயே இந்த மரண செய்திகள் எல்லாம் நமக்கு அதை தான் உணர்த்துகின்றது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி கழித்து கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே நாம் முஹாசபத்து நஃப்ஸ், நம்மளுடைய நஃப்ஸை இப்பொழுதே ஹிசாப், கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு மரணம் வந்தால், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஏற்படுத்தக்கூடிய இந்த மரணம் நம்ம பிடித்து விட்டது என்றால், யோசிச்சு பாருங்கள், நம்மளால் அமல் செய்ய முடியாது, நம்மளால் தொழுக முடியாது, நம்மளால் நம்மளுடைய தாய் தந்திரிகளை பேணி பாதுகாக்க முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக செய்ய வேண்டிய இபாதத்துகளை எல்லாம் செய்ய முடியாது, அன்றோடு துண்டித்து விடும் எல்லாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த செய்தி, இந்த மரண செய்திகளும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை நிரந்தரமற்றது என்று சொல்லுவதும் எதை உணர்த்துகின்றது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மீள வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அவகாசங்களை கொடுத்திருக்கின்றான். இன்று நான் பேசி கொண்டிருக்கின்றேன், உயிரோடு இருக்கின்றேன், இது ஒரு அவகாசம். இந்த நொடியில் நான் மாற வேண்டும், என்னுடைய பாவங்களை நான் கைவிட வேண்டும். என்னுடைய வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தயவுசெய்து இளைஞர்கள் நீங்கள் நினைக்க வேண்டாம், எனக்கு வயசு இருக்குது, நான் 18 வயசு தான் எனக்கு ஆகுது, 20 வயசு தான் ஆகுது, அதனால் இந்த வயசில் நான் என்ன வேண்டாலும் பண்ணலாம், எதை வேண்டாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள்லாம் உங்கள் வயசில் பண்ணலையா, நீங்களாம் என்ஜாய் பண்ணலையா, நீங்களாம் அதை செய்யலையா அதை செய்யலையான்னு கேட்காதீங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. மரணம் ஒவ்வொரு ஆளுக்கும் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. மரணத்தை பார்த்து பயம் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மரணத்தை வெறுப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். மரணத்தை நம்ம வெறுக்கிறது இல்லை, ஆனால் மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக நாம் மரணத்துக்கு முன்னாடி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற கவலை தானே தவிர கோழைத்தனம் இல்லை இது. அதனால் எனதிரும இளைஞர்கள், முக்கியமாக எனதிரும இளைஞர்கள், இளங்கிகள், நாம் உண்மையில் ஒரு முடிவு எடுக்கணும், மரணத்துக்கு தயாராகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொன்ன ஒரு வாழ்க்கையை வாழணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மரண செய்தியில் நாளைக்கு என்னுடைய பேர் வரலாம், உங்களுடைய பேர் வரலாம், இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் மஃபிர் லஹு வரஹம்ஹு என்று கடந்து போக முடியாது. இதில் படிப்பினைகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் போய் பாருங்கள், யார் மையக்குழியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள், மையவாடியில் அடங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்களை போய் பாருங்கள், அவர்களை போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மறுமையுடைய சிந்தனை, மரண சிந்தனை, மறுமை சிந்தனை வரும் என்று சொன்னார்கள். உண்மையில் நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து போய்விட்டது. அதெல்லாம் யாருக்கு வருது இப்போ, எனக்கு உங்களுக்கு வருதா? இல்லையே. இந்த துனியாவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம். ஆலோசனைகளும் உபதேசங்களும் என்னுடைய உள்ளத்தை துளைக்கவில்லையே, அல்லாஹ்வுடைய நினைவூட்டல்கள் என்னுடைய உள்ளத்தை துளைக்கவில்லையே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை!
என்னுடைய உள்ளம் செத்து போய்விட்டதா? அல்லாவுக்கு பயப்படாத உள்ளம் என்ன உள்ளம் இது? அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்படாத உள்ளம் என்ன உள்ளம் இது? ஷைத்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட உள்ளமாக என்னுடைய உள்ளமாகிவிட்டது. ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடியவனாக நான் மாறிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி நான் மாற வேண்டும். மரணத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றம் எனக்கு ஏற்பட வேண்டும். ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக நான் தான் நஷ்டவாளி. என்னுடன் என்னுடைய தாயோ தந்தையோ, என்னுடைய மனைவியோ பிள்ளையோ, என்னுடைய சகோதரனோ சகோதரியோ வரமாட்டாங்க. நான் மட்டுமே தனிமையாக முன்கண்ணக்கிரை பார்க்க வேண்டும். நான் மட்டுமே தனிமையாக மன் ரப்புக் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மா அதீனிக் என்று கேட்கும் பொழுது இஸ்லாம் என்று சொல்ல வேண்டும். இது யார் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையும் சீராக்குவானாக. நம்முடைய முடிவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முடிவுகளாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய முடிவுகளாக. நாம் மௌத்தாகும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை முடிந்தவாறு இறந்து போகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்துருள் புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.